ியம்மி கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான சிக்கன் கறி பார்க்க போகிறோம் பாலக் சிக்கன் கறி இது வந்து பாலக் கீரை வச்சு தான் இந்த சிக்கன் கிரேவி இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போல்லாம் நம்ம சேனலில் நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் இந்த சிக்கனுக்கு மெயினானது பாலக்கீரை இது வந்து ஒரு கட்டு ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதோடய தண்டு பகுதியில் நம்மளுக்கு வேண்டாம் ஸோ தண்டு பகுதியில் கட் பண்ணிவிட்டு அதோடய இலை மட்டும் நல்லா நல்லா இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க அதே இப்படி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம ஒரு மிக்சி கிரைண்டரில் போட்டு அரைச்செடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கீரையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா இப்படி கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போது இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பியூரி மாதிரி அரைச்செடுத்துக்கோங்க இப்போ ஒரு பெரிய கடாயை எடுத்துக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சோம்பு நல்லா வணங்கட்டும் சோம்பு நல்லா வணங்கணுன்னு சின்ன வெங்காயம் எப்போவும் நான்வெஜ்ஜுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு இருபது பக்கம் சின்ன வெங்காயம் நல்லா க ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி விடுங்க சின்ன வெங்காயம் நல்லா வணங்கணுன்னு ஒரு மூணு பச்சை மிளகாய் குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும் நான் இன்னைக்கு ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா மஞ்சத்தூளும் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் சிக்கன் பீசஸ் நம்ம ஆட் பண்ணிடலாம் சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்ருங்க அடுத்து இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அடுத்து மசாலாலாம் சேர்த்திடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் நான் அன்னிக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன் மசாலாலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்து தேவையான அளவு உப்பு இதே சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுத்து தக்காளி சேர்த்திக்கலாம் ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாம் மசாலா தக்காளியோட ஜூஸ் அதெல்லாம் சேர்ந்து நல்லா சிக்கனில் பிடிக்கணும் அடுத்து நம்ம அரைச்ச பாலக்கீரை பியூரி சேத்திடலாம் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றுல அதுவாக தண்ணி விட்டுருக்கு அடுத்து பாலக்கீரை சேர்த்திடலாம் சேத்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம சேனல் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் வச்சு நான் ரெசிபிஸ் ட்ரை பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இப்போ இது நல்லா குக் ஆகணும் இப்படி ஒரு கொதி வந்தோன்ன ஒரு மூடி போட்டு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க வேகட்டும் இருபது நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் வாவ் இதோட அரோமாவே செமையாக இருக்குது பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா குக் ஆகிருக்கு சிக்கன் அந்த பாலக்கோட ஃப்ளேவர்லாம் நல்லா சிக்கனில் இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் கொத்துமல்லி தழை அதையும் சேர்த்திக்கலாம் அவ்வளோதான் இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்கள் நல்ல திக் கிரேவியாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு இந்த பாலக்கீரையோட டேஸ்ட்டு சிக்கனில் இறங்கி அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதோட தனியாக அரோமாவாக கிடைக்குது நம்மளுக்கு நம்ம இதை சாப்பிட்டு பார்த்தோம்னா கீரை ஆட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரியே தெரியாது அந்த டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும் எப்பவும் செய்கிற சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பு அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக பாலக்கீரை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த டிஷ் வந்து சாதம் கூட ரொட்டீஸ் நான் எல்லாத்துக்கூடையும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் கீரையில் சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் கறி கூட ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கீரை ஆட் பண்ண மாதிரியே தெரியாது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கைண்ட்ஸ் எம்ஏ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ